ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, லூனா கிளாசிக், சிபாயுனோ இந்த ரெண்டு காயினை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டிக்கு லைட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஏர்னிங்ஸை பற்றி டெலகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லூனா கிளாசிக் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சிபாயுனு காயின் எந்த அளவுக்கு வந்து ஒரு மீம் காயினை வந்து புரட்சி செஞ்சதோ அதே அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூனா கிளாசிக் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரெண்டிங்கில் கூட இந்த லூனா கிளாசிக் வந்து இடம்பெற்றிருக்குது. இந்த லூனா கிளாசிக் எதனால் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1.2% அளவுக்கு இந்த லூனா கிளாசிக்கை பர்மனன் போகிறதா வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த லூனா கிளாசிக். இந்த லூனா கிளாசிக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.5 trillion பக்கமாக இருக்குது. அந்த 10 billion வர்ற வரைக்கும் இந்த லூனா கிளாசிக்கை இந்த அளவுக்கு வந்து பர்மனை போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி 2.0 லூனா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 billion அளவுக்கு இருக்குது. அதோட டாலர் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டாலர் பக்கமாக வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த லூனா கிளாசிக்கோட டோட்டல் சப்ளை வந்து 10 billion கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு லூனா கிளாசிக்கோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 10 billion வரைக்கும் கொண்டுட்டு போனதுக்கு அப்புறமா இந்த லூனா கிளாசிக்கோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5 டாலர் பக்கமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஐஎன்ஆர் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் 0.5 டாலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து கணக்கெடுத்து பார்த்தோம்னா 40 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவது நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த சிபாயுனு காயினுக்கு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிபாயுனு காயினை டாப்பில் இருக்க 50 எத்திரியும் வேல்ஸ் இப்போ எந்த அளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 153 மில்லியன் டாலர் அளவில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 நாளையில் மட்டும் எந்த அளவுக்கு எத்தனை வேல்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 600 பில்லியன் சிபாயுனு காயினுக்கு மேலே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. எதனால இந்த அளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிபேரியம் பிளாக் செயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி டோக்கன், ட்ரீ டோக்கன் வரிசையாக ஒவ்வொன்றா வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனால இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற நாட்களில் அப்படியே 2x மேலே இன்க்ரீஸ் ஆக போகிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்ஸ்லாம் இந்த சிபாயுனு காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஓரளவுக்கு நம்மளும் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வரிசையாக இந்த மூணுமே கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ராப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹையான ப்ரைஸில் யாரும் வாங்க வேண்டாம். இந்த லோ ப்ரைஸில் இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணினா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ள INR டெபாசிட் பண்ண தெரியாதவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.